கார்கில் போரில் தேசத்தை பாதுகாப்பதற்காக உயிர் தியாகம் செய்த அனைத்து வீரர்களுக்கும் இந்த தேசம் தலை வணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். கார்கில் போரில் இந்திய ராணுவம் வெற்றி பெற்ற தினத்தின் 25ஆம் ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கார்கில் போர் வெற்றி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி கார்கில் பகுதிக்கு பயணம் செய்த பிரதமர் நரேந்திர மோடி டிராஸில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடி பார்த்தியோசே தொடர்ந்து எல்லையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களுடன் கலந்துரையாடிய அவர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அங்கு நடைபெற்ற நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் 1999 ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரின் நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார். எதிரிகளுக்கு அச்சுறுத்தல் விடுத்து வெற்றியை சாதகமாக்கிய வீரர்கள் அனைவருக்கும் நாடு கடமைப்பட்டிருப்பதாக கூறினார். கார்கில் வெற்றி தினம் தேசத்தின் பாதுகாப்பிற்காக வீரர்கள் செய்த தியாகத்தை நினைவு கூர்வதாக பிரதமர் குறிப்பிட்டார். கடந்த கால முயற்சிகளில் பாகிஸ்தான் பெரும் தோல்வியடைந்ததாகவும் கடந்த கால வரலாற்றிலிருந்து அந்நாடு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றும் கூறினார். இன்று வரை தீவிரவாதத்தின் பின்னணியில் இருந்து பாகிஸ்தான் உதவி செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். நமது வீரர்கள் தீவிரவாதத்தை தவிடுபொடியாக்கி எதிரிகளுக்கு தக்க பாடம் புகட்டியிருப்பதை கார்கில் வெற்றி தினம் நமக்கு எடுத்துரைப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். सेनाध्यक्ष करगिल युद्ध के समय सेनाध्यक्ष रहे जनरल वीपी मलिक जी, पूर्व सेनाध्यक्ष जनरल मनोज पांडे जी, वीरता पुरस्कार प्राप्त सेवारत और सेवानिवृत्त सैनिकों, करगिल युद्ध के